எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, நாங்க வந்து எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போறோம். நீங்க எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா, என்னோட பேர் வந்து லக்ஷ்மி, என்னோட ஃப்ரெண்டு பேர் வந்து சந்தியா. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த யூடியூப் சேனல்ல பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா, முன்னாள் பொங்கலுக்கு முன்னாலே வந்து பொங்கல் வைக்கிற இடத்துல வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் கழுவிலாம் விட்டு ரெடி பண்ணி வச்சேன். அதே மாதிரி முன்னாடி வாசப்படி படிக்கட்டும் வந்து நல்லா கழுவி ரெடி பண்ணி வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா, அன்னைக்கு நைட்டு பொங்கலுக்கு முன்னாள் நைட்டு வந்து எல்லா சாமான் நல்லா தொலைக்கி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் நாளைக்கு படைக்கிறதுக்கு பழம், அதுக்கப்புறம் இந்த நாட்டு காய்கறிகள்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுருக்கேன், நாளைக்கு கழுவி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. சாமான் மொத்தம் கழுவி கவுத்தாச்சு. அதுக்கப்புறம் விளக்கு சாமானும் எல்லாம் துளக்கி எடுத்து வச்சிட்டேன். சாமிக்கு நாளைக்கு பூ வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூலாமும் வாங்கி வந்து வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா, மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சாச்சு. குளித்து முடிச்சுட்டு முதல்ல டீ போடுற வேலை. டீ போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முதல்ல அடுப்பு மேலே வந்து கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு கோலம் போடுறேன். அது கோலம் போட்டு முடிச்சுட்டு டீ போட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். டீ போட ஆரம்பிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு ஒவ்வொரு வேலையாக செய்யணும். அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து எண்ணெயும் உப்பும் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிற பாத்திரத்தில் எல்லாத்தையும் முதல்ல ஊற்றிட்டு அப்புறம் உப்பையும் கொட்டி வச்சு ரெடி பண்ணிட்டேன். பக்கம் இட்லி ஊற்றணும், சுண்டல் வச்சுருக்கேன், டீ போட்டுருக்கேன், சக்கரை பொங்கலுக்கு அரிசி ஊற வச்சாச்சு, சாம்பாருக்கு பருப்பு இங்க பாத்தீங்கன்னா வந்து பொங்கலுக்குலாம் லீவு கிடையாது. லீவுனால சனி ஞாயிறுல மட்டும் வந்தா மட்டும்தான் குழந்தைங்க வந்து வீட்டுல இருந்து சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால குழந்தைங்க வந்து இப்ப ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நான் வந்து இங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். குழந்தைங்களை எடுத்துட்டு போய் ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்தாச்சு. இப்ப வந்து சாப்பாட்டுக்கு அரிசி வச்சிருக்கேன், பருப்பு சாம்பாருக்கு, உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், பாயசம் ரெடி ஆகிடுச்சு. காலையில் இட்லி சட்னிலாம் பண்ணது அங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு குழந்தைங்களை விட்டுட்டு வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா கோலம் போட்டு வச்சுருக்கேன், அங்கே போட்டாச்சு. இப்போ இங்கே வந்து கலர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளைனாக விட்டுருக்கேன். இனிமேல் தான் போடணும். அதுக்கப்புறம் வந்து சூரியன் பொங்கலுக்கு ரெடி பண்ணணும். கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டேன் நேற்றே. கோலம் போட்டு இந்த சைடு தான் வந்து சூர்யா வருவாங்க எங்களுக்கு சூரியனை படைக்கிறதுக்கு. அதுக்கு இங்கே கொஞ்சம் கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வந்து வச்சாச்சு. இங்கே வந்து இந்த குட்டி பானையில் தான் வந்து பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையர்லாம் பிடிச்சி பூலாம் வச்சு காய்கறிலாம் பழம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு பொங்கல் வந்து வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட வேண்டியது தான். இதெல்லாம் நான் இங்கே மாதிரி செய்ய போகிறேன். இங்கே வந்த பிறகு நாங்கள் முதல் தடவையாக இந்த மாதிரி வெளியே வச்சு பொங்கல் வைக்கிறேன். இதை சொல்லிகிட்டு இருந்தேன் குழந்தைங்கிட்ட, அவங்க ரொம்ப ஆசையாக நாங்கள் இருக்கும்போது வைமா அப்படின்ட்டு இருந்தாங்க. பட் அது என்னென்னா, அவங்க வந்து குளிச்சுட்டு அப்புறம் செய்ய ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா 2 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வச்சோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும் சாமி கும்பிட்றதுக்கு. அதனால் நான் அம்மா முதல்ல வச்சிடுறேன் பாப்பா. இன்னொரு நாள் வந்து லீவ் நாளில் வந்து இந்த மாதிரி ஒரு நாள் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். சின்னவன் வந்து நீ வீடியோலாம் எடுத்து வைமா, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தானுங்க. அதனால் இன்னொரு நாள் கண்டிப்பாக வெளியே இந்த மாதிரி ஒரு பொங்கல் குட்டியாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, வெளியே பொங்கல் வச்சுக்கிட்டே வந்து உள்ளேயும் வந்து நான் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். காயெல்லாம் கட் பண்ணி ஒரு பக்கம் வந்து சாம்பார், அதுக்கப்புறம் பொரியல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பப்போ வந்து இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே உக்காந்துட்டு இருக்கும்போதே கொஞ்சம் பொரியலுக்கு வந்து பூசணிக்காய் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் கட் பண்ணிகிட்ருக்கேன். தாளித்து வச்சுருக்கேன். சாமி கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சாச்சு. இப்போ காயெல்லாம் போட்டு சாம்பார் கொதிக்க வைக்கலாம். வாழைக்காய் பொரியல், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பூசணிக்காய், 3 பொரியலையும் தாளிக்கணும். வெங்காயம் தக்காளியெலாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ரசம் வச்சுட்டேன், சாம்பாரும் கொதிச்சிட்ருக்கு. இந்த பக்கம் வந்து பொரியலுக்கு, உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து தாளித்து விட்டுருக்கேன். அந்த பக்கம் வந்து பூசணிக்காய் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் தான் பண்ணேன். அதில் கடைசியாக வந்து கொஞ்சோண்டு வெல்லம் வந்து ஆட் பண்ணுறேன் அந்த பூசணிக்காய் பொரியலில். இது வந்து சக்கரை பொங்கலுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
சாதம் வந்து நல்லா குழையிற அளவுக்கு வேக வச்சுட்டு வெல்லம் வந்து இந்த மாதிரி ஏற்கனவே நைட்டு வந்து மண்ணெலாம் இல்லாமல் நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ காலையில் சக்கரை பொங்கல் பண்ணும்போது இப்போ பார்த்திங்கன்னா வடைக்கு மாவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வடை போட்டுட்டே கோலம்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலமும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் வெளியே. பார்த்தீங்கன்னா வெளியே வந்து தழுவுக்கு வந்து வெண்பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரெடியான உடனே கொஞ்சம் வந்து தயிர், அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம், வெல்லம் இதெல்லாம் ரெடியாக மேலே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சாமி கும்பிடும்போது தயிர் வச்சுட்டு வாழைப்பழம் வச்சுட்டு கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா பொரியல் எல்லாமே ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இது வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து இதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். சரி இந்த டைம்லேயாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொரியலும் இதில் எடுத்து வச்சுட்டு மூணு பொரியல் பண்ணேன். மூணு பொரியலையும் எடுத்து வச்சுட்டு ஒரு ஒன்றுத்தில் வந்து சுண்டல் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சாமிக்கு வடை அப்புறம் அப்பளம் எல்லாம் ரெடியாக இருக்குது. சாதம், குழம்பு, பொரியல், சக்கரை பொங்கல் எல்லாமே, பாயாசம் எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம சாமிக்கு எடுத்து வச்சுட்டு படைக்க ஆரம்பிக்கிட்டு தான். இதுக்குள்ளே நடுவில் குழந்தைங்க வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சாமிக்கு படைக்கிறதுக்காக சாப்பாடெலாம் எடுத்து தாம்பால் தட்டில் வச்சிட்ருக்கேன். இது முதல்ல வெளியே சூரியனுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படைக்கிறேன் சொல்லுங்க. சூரியனுக்கு பொங்கல். பொங்கலோ பொங்கல். வைங்க சாமி கீழே வைங்க வைங்க. அப்போ அதே மாதிரி நீ பண்ணுங்க. நின்று சாமி கும்பிடு நீங்க. போல்ல எங்களுடைய பொங்கல் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களும் எல்லோரும் நல்லபடியாக பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.